நலமுடன் வாழ ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். என் பேர் ஸ்ரீராமு, வேளச்சேரி கங்கை நகர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு கட்டிட தொழிலாளியாக இருந்தேன். அந்த இதிலிருந்து நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த வீசிங்கி, மூச்சு திணறல், அப்புறம் அந்த மூக்கில் தண்ணி கொட்டுறது, தும்மல் அடிக்கடி தும்மல், இதெல்லாம் வந்து நின்றுது. இது இங்கிலீஷ் வைத்தியமெல்லாம் பண்ணி அதனால் முடியாது. பண்ணும்போது நல்லாயிருக்கும், மறுபடியும் அது பர்மனெண்ட்டாக ரிலீஃப் கிடையாது. மருந்து சாப்பிட்டுக்கினே இருக்கணும். அது எவ்வளோ நாள் தான் அந்த மருந்து சாப்பிட்டுனே இருக்கணும் அப்படின்றது நினச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜேஆர் மருத்துவமனை டிவியில் பார்த்துட்டு என் ஒய்ஃபு கூட்டின்னு வந்து அவங்களுக்கு கையில் வந்து இந்த வெடிப்புலாம் இருந்தது. அந்த வெடிப்புலாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அதனால் நல்லா போச்சு, க்ளீன் ஆகி போச்சு. சரி, நம்மளும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதம் அவங்க கொடுத்த மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டேன். இப்போ அந்த தும்மல்ன்றது கிடையாது, மூக்கில் தண்ணி கொட்டுறது கிடையாது. இப்போ பரவாயில்ல, இந்த ஒரு மாதம் 2 தொடர்ந்து இந்த மருந்து சாப்பிட்டோம்னா சரியாக போய்டுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மருந்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தான் மனுஷனுக்கு முக்கியமானது. அந்த பம்பு, அந்த இங்கிலீஷ் வைத்தியம், அந்த பம்புலாம் யூஸ் பண்ணுவேன். பண்ணும்போது நல்லாயிருக்கும், மறுபடியும் வந்துடும். இது இந்த மருந்து சாப்பிட்டதுலேருந்து அந்த அந்த மருந்துலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, எடுக்கிறது கிடையாது. அந்த பம்பு யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லா சாப்பாடும் சாப்பிட்றப்போ கோல்டான வஸ்துலாம் சாப்பிட முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த இது புடலங்காய், இந்த கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடனே தும்மல் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்றோம், இதில் வந்து பத்தியும் கத்தியும் ஒன்றுமே கிடையாது. அதனால் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்படின்றதுனால மோர் சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்றோம், ஒன்றும் ஆகலை. ஆர்ஜேஆர் ஆஸ்பத்திரிக்கு வந்து இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டதுனால அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.